ஹே ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் குட் மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது, ஆனால் இன்ன வரைக்குமே வந்து டெய்லி பேசிஸில் இந்த படத்தை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் நான் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த படம். நல்லா யோசிச்சு பார்த்தா இந்த உலகத்தோட பல அழிவுகளுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா மக்களாகிய நாம் தான். நம்மளுடைய ஓவர் பாப்புலேஷன், அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற பொல்யூஷன், இதெல்லாம் தான் வந்து உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்ருக்கு. ஆனால் இதெல்லாம் நம்ம வேணும்னே பண்ணலையே. இதெல்லாம் நம்மளுடைய தேவைகள். ஸோ இந்த குளோபல் வார்மிங்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஓவர் பாப்புலேஷனாக இதெல்லாம் வந்து ஒரு தனி மனுஷன் கிட்ட சொல்லி கண்ட்ரோல் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால சயின்டிஸ்ட்கெல்லாம் ஒரு வழியை யோசிக்கிறாங்க. ஒரு மனுஷனை சாதாரண உருவ சைஸ்ல இருந்து ஒரு விரல் சைஸுக்கு மாத்தினா அவனுடைய யூசேஜ், இந்த உலகத்தோட யூசேஜ்ன்றது ரொம்பவும் கம்மியா மாறிடும். அதனால எவ்வளவு பாப்புலேஷன் வந்தாலும் நம்ம உலகத்துக்கு ஒன்னும் ஆகாது. அட் த சேம் டைம் அவன் பண்ற பொல்யூஷன்னால வந்து பாத்தீங்கன்னா பெருசா இந்த உலகத்துக்கும் எதுவும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்ற ஒரு மேட்டரை கண்டுபிடிச்சு டவுன் சைசிங் அப்படின்ற ஒரு அறிவியல் முறையை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட டவுன் சைசிங் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரை நம்ம படத்துடைய ஹீரோ பண்ணிக்கிறாரு. அதை பண்ணதுக்கு அப்புறமா அவர் லைஃப்ல என்னென்னலாம் இழக்கிறாரு, அப்படி குட்டியானதுக்கு அப்புறமா அவருடைய ஒரு பயணம், அந்த பயணம் அவருடைய வாழ்க்கையை எப்படி எப்படிலாம் மாத்துது. அது மட்டும் இல்லாம ஒரு குட்டியான ஒரு உலகத்தை யோசிச்சு பாருங்களேன், அதுல இருக்க நுணுக்கங்கள், ஒரு சின்ன காரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும், அதுல ஒரு குட்டி மனுஷன் ஓட்டிட்டு இருந்தானா எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நம்மளை பிரமிப்படைய வைக்கிற பல சீன்களோட ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த ஒரு படம் தான் டவுன் சைசிங். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த படத்துக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீனில் நார்வேல இருக்க ஒரு இன்ஸ்டியூட்ல இருக்க லேபை தான் காட்டுறாங்க. அங்கே டாக்டர் ஆண்ட்ரூஸ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் போல இருக்கு. அவர் வந்து ரொம்ப நாளாக எலிகளை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அங்கே ஏகப்பட்ட எலிகளை காட்டுறாங்க. அதுலேருந்து ஒரு எலி எடுத்து அதுக்கு ப்ளூ கலரில் ஏதோ ஒரு சிரம் மாதிரி இருக்கு, அதை இன்ஜெக்ட் பண்ணிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ஓவன் மாதிரி இருக்குது, மைக்ரோவேவ் ஓவன் மாதிரி இருக்கு. அதில் அந்த எலியை வச்சுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த ஓவனை ஓப்பன் பண்ணி அவர் பண்ண டெஸ்ட்க்கான ரிசல்ட்டை பார்க்குறாரு. அந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே அப்படி ஒரு ஆச்சரியம், அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு. உடனே வந்து குடுகுடுன்னு ஓடி வந்து பக்கத்து ரூமில் இருக்க அவர் கோலி கிட்ட வந்து நம்ம ஃபார்முலா சக்சஸ்ஃபுல்லா வர்க் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டு அவரும் சந்தோஷப்பட அப்படியே கட் பண்ணி ஒரு 5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப இஸ்தான்புல்ல ஒரு இன்ஸ்டிடியூட், பெரிய இன்ஸ்டிடியூட்டா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்க முக்கியமான சயின்டிஸ்ட்லாம் வந்து ஒரு செமினார் அட்டெண்ட் பண்ண வந்திருக்காங்க. அந்த செமினார்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்குது யாருன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஆண்ட்ரூஸ் காட்டணும் இல்லையா, அந்த சயின்டிஸ்ட் அவருடைய கொலீக் தான் நின்னுட்டு இருக்காரு. இப்போ இந்த உலகத்துல பெரிய பிரச்சனையா இருக்கிறது என்ன, குளோபல் வார்மிங், அதுக்கப்புறம் ஓவர் பாப்புலேஷன், அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. அதுக்காக என்னோட நண்பன் சயின்டிஸ்ட் ஆண்ட்ரூஸ் வந்து ஒரு புது சொல்யூஷன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு, அதை அவரே சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அந்த சயின்டிஸ்ட் வருவார்னு பார்த்தா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி எடுத்துட்டு வராங்க, அப்படியே வைக்கிறாங்க. அந்த பாக்ஸ்குள்ளேருந்து சவுண்ட் வருது. ஒரு வேலை ஸ்பீக்கர் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டே இருக்கும்போது அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஒரு மனுஷன் விரல் சைஸில் இருக்காரு, ஒரு வேறு யாருமே கிடையாது. ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்த அந்த சயின்டிஸ்ட் ஆண்ட்ரூஸ் தான். பார்க்கறதுக்கே மினியேச்சர் ஆள் மாதிரி இருக்காரு. இதை பார்த்த மற்ற சயின்டிஸ்ட்லாம் வாயை பிறந்துட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சயின்டிஸ்ட் ஆண்ட்ரூஸ் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து மற்றவங்க மேலே பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி அவரே பண்ணிக்கிட்டாரு. இப்போ அவரே பேச ஆரம்பிக்கிறார். என்னுடைய நண்பன் சொன்ன மாதிரியே இந்த உலகத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங்கும் வந்து ஓவர் பாப்புலேஷன் தான். அதை வந்து என்னுடைய கண்டுபிடிப்பால் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அவர் எப்படி குட்டியானார் அப்படின்றத வந்து இந்த சயின்ஸ் ஃபேக்டர்ஸ்லாம் அப்படியே வந்து சொல்லிட்டு இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை அப்படின்றது மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என் கூடவே வந்து வாலண்டியர்ஸாக ஒரு 36 பேர் டவுன் சைசிங் பண்ணிக்கிட்டதாகவும் அவங்களுக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கிறதாகவும் சொல்கிறாரு. நானும் இந்த 36 பேரும் கிட்டத்தட்ட 4 வருஷமாக எங்களுக்குன்னு தனியாக ஒரு கூடாரம் உலகத்தை அமைச்சு வச்சுக்கிட்டு ரொம்ப சேஃப் அண்ட் சவுண்டாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம மனிதர்களால் 12.7 சென்டிமீட்டர் வரைக்கும் சின்னதாக சுருக்க முடியும். அதுதான் எங்களுடைய கண்டுபிடிப்பு. அதுக்கு பேர் தான் டவுன் சைசிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவருடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு கருப்பு கலர் கவர் எடுத்துகிட்டு வர்றாரு. என்ன சொல்கிறாருனா, அந்த 36 பேரோட கிட்டத்தட்ட 4 வருஷத்தோட கழிவுகள் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இந்த மாதிரி டவுன் சைசிங் பண்ணுறது நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு வழியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு ட்ரெயில வச்சு தள்ளிட்டு வராங்க. அந்த டவுன் சைசிங் பண்ணிக்கிட்டு அந்த 36 பேர் தான் அந்த ட்ரெயில வச்சு எடுத்துகிட்டு வரும்போது அவ்வளோதான், எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்கும்போது. அதில் ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சயின்டிஸ்டோட ஒய்ஃபும் கூட. ஸோ அந்த மாதிரி கை காமிச்சிட்டே இருக்கும்போது அப்படியே கேமரா மூவ் பண்ணால் அதில் ஒரு கப்புள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கும் பொழுது ஆல்ரெடி அவங்களே குட்டி, அவங்க கையில் ஒரு குட்டி. ஸோ இந்த மாதிரி அந்த அரங்கமே வந்து இந்த சயின்டிஸ்ட்டுங்கெல்லாம் வந்து பார்த்து பிரம்மாண்டமாக கிளாப்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுத்தீ போல் பரவ ஆரம்பிக்குது. உலகத்தில் மூளை முடுக்கெல்லாம் அந்த நியூஸ் பரவி எல்லாருமே வந்து ஆச்சரியமாக வந்து என்னடா இது அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தான் வந்து நம்ம படத்துடைய ஹீரோ பாலும் இந்த விஷயத்தை பற்றி பார்க்குறாரு. இவருக்கு இதெல்லாம் ஆக்சுவலி பயங்கர
பயங்கரமான இன்ட்ரெஸ்ட், அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இதை பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே அந்த சீனை கட் பண்ணி 10 வருஷத்துக்கு அப்புறம்னு காட்டுறாங்க. நம்ம பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட் கம்பெனியில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் அந்த வேலையை மட்டும் பார்க்க மாட்டார், அங்கே ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா முதல் ஆளாக அவர் தான் நிற்பார். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கை பிடிச்சிக்கிச்சின்னு சொல்லிட்டு ஃபிசியோதெரப்பி பண்ணி விட்டுட்டு இருக்காரு. பண்ணிட்டு ஈவினிங் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே பார்ல உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு இந்த டவுன் சைசிங் கண்டுபிடிச்சி, ஒரு டிபேட் மாதிரி போயிட்டு இருக்குது டிவி நியூஸில். அதை பார்த்துட்டே இருக்கும்போது மச்சான் பார்த்தியா நம்ம ஒரு சின்னதாக வச்சுக்கோங்க, நம்ம ஒரு வேலை இப்போ சாப்பிட்டு இருக்கோம் சாப்பாடு, அதை வந்து பல மாசங்களுக்கு வச்சு சாப்பிடலாம்ல, நல்ல விஷயம் தான் இல்லாது, ஈஸியா ரொம்ப ஈஸியா அஃபோர்டபுளா வாழ்ந்துட்டு போயிடலாம், பில் எல்லாம் கட்ட தேவையில்ல, கூட்டி உண்டு வீடு போதும், அட்டை பாக்ஸ்ல நம்மளே பண்ணிக்கலாம்ல, இந்த மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது சரி சரி மச்சான் நான் குண்டாங்கிறேன் என்ன ஒல்லியாக அவனுங்களான்னு கேள்றா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கலாச்சி பேசிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா அவங்க வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க, ரொம்பவும் டிப்ரெஸ்டா இருக்காங்க. என்னன்னா இவங்க இப்போதைக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் இருக்காங்க. ஹீரோக்கும் அந்த டிப்ரெஷன் இருக்குதான், ஏன்னா உங்களுக்கு சரியான வீடு அமையல, காசு கரெக்டான வருமானங்கள் இல்லை. ஸோ அதனால வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையாக போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்கு, ரொம்ப ரிச்சாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம பாலோடைய ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆனால் நம்ம பால் வந்து ரொம்ப தயங்கிட்டு நிற்கிறார், ஏன்னா அவருடைய வருமானத்துக்கு இதெல்லாம் ரொம்ப பெருசு, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிறாங்க ஒய்ஃப், ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஆனால் அப்போ தான் நம்ம பாலோடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மீட்டிங், ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக வந்து அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு நம்ம ஹீரோ அங்கே போய் உட்காந்துட்டு இருக்காரு. பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ அந்த பார்ட்டிக்கு நடுவில் அவருடைய ஃப்ரெண்டு வராரு. அவரும் அவங்க ஒய்ஃபையும் ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வராங்க. என்னன்னு பார்த்தா அவங்க டவுன் சைசிங் பண்ணிக்கிட்டாங்க பொழுது, டே டேவ் என்னடா இத்தனை ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக்கிங்காக பார்த்துட்டே இருக்கும்போது, ஆக்சுவலி அவங்க டவுன் சைசிங் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கு தான் ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்காங்க பொழுது, அவ்வளோதான் இந்த மாதிரி குட்டி உண்டா ஆனால் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கதை கதையாக கேட்டுட்ருக்காங்க. அந்த கப்பிளில் அந்த லேடி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கதை சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவை மட்டும் தனியாக கூப்பிட்டு போயிட்டு டேவ் பேசிகிட்டு இருக்காரு. என்னடா மச்சான் சொல்லிக்காம கொலிக்காமல் இப்படிலாம் பண்ணிட்டேன்னு போது, ஆமாண்டா என்னடா பண்ணுறது, ஒரே கஷ்டமாக இருந்தது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருந்தது, இப்போ குட்டியானதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த கொஞ்சம் காசை வச்சு டவுன் சைசிங் பண்ணிக்கிட்டா ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழலாம், நம்ம நினச்சதை விட பெரிய பணக்காரராக வாழலாண்டா அப்படின்னு ஐடியா பண்ணேன், அதான்டா பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா என்னென்னவோ சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாண்ணா மச்சான் இந்த டவுன் சைசிங் பண்ணுற கம்பெனிலே வந்து லீஷர் லேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரியல் எஸ்டேட் இருக்குது, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன் சைசிங் பண்ணிட்டவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்வரான்மெண்ட்டே இருக்குது, அங்கே வீடு இருக்குது, பெரிய பெரிய பங்களோஸ் இருக்குது, ஒரு தனி இடம் மச்சான், அங்கே ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை வாங்கி போட்டேன், இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், அங்கே போக போகிறோம் நாங்கள், ஸோ அதனால தான் பார்ட்டி வைக்கலாம்னு நினச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோட மண்டைக்குள்ளலாம் இதுவே தான் ஓடிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வராங்க, அவங்க ஒய்ஃபும் இவரும் வந்தா ஏகப்பட்ட லெட்டர்ஸ் கால்ஸ் இந்த மாதிரி இருக்கு, நீங்கள் சரியாக டாக்ஸ் கட்டலை, சரியாக லோன் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கிரைசிஸ் என்னன்றது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, என்னன்னா பயங்கரமான பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவர் ஒய்ஃப் கிட்ட கேட்குறாரு, நம்ம நாளைக்கு அந்த லீஷர் லேண்ட் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியல் எஸ்டேட் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா மக்கள் கூட்டம் அப்படி அல்லது பழகுது, எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட், யார் தான் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, இப்போ நம்ம கிட்ட மாதம் ஒரு 10,000 ரூபாய் இருக்குதுன்னா வாழ்க்கையை ஓட்டுறதே கஷ்டம், ஆனால் அந்த 10,000 அந்த இடத்துல 10 கோடி மாதிரி. ஸோ அங்கே போகிறாங்க, அங்கே ஏகப்பட்ட மக்கள் அலம் மோதிட்டே இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி நடந்துட்டு இருக்குது. அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு மினியேச்சர் பெரிய மேன்ஷன் மாதிரி வச்சிருக்காங்க, அது பார்க்கறதுக்கு வந்து சின்ன வீடு மாதிரி நமக்கு தெரியுது, ஆனால் தத்ரூபமாக ரியல் லைஃப்பில் எப்படி ஒரு பெரிய வீடு கட்டுவாங்களோ அதே மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் கட்டி வச்சிருக்காங்க. இப்போ அதுக்குள்ள வந்து குட்டியாக ஒரு ஆள் வராரு, என்ன பார்க்குறீங்க வீடு சின்னதாக இருக்குண்ணா, ஆனால் இது எனக்கு ரொம்பவும் பெருசு, சரி ஒரு பேலஸ் மாதிரியான ஒரு வீட்டை எனக்கு கட்டணும்னா குறைஞ்சது 20-30 வருஷத்துக்கு நான் மாங்கு மாங்குன்னு 24 மணி நேரம் உழைச்சா கூட இது கட்டவே முடியாது, ஆனால் நான் டவுன் சைசிங் பண்ணதுக்கு அப்புறமா குறைஞ்ச விலையில கம்மியான டைம்ல இப்படி ஒரு மேன்ஷன் மாதிரி இருக்க பேலஸை வந்து நான் அஃபோர்ட் பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப லக்ஸுரியான ஒரு வாழ்க்கையை தான் நான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கு, அதில் ஒரு ரூம்ல அவங்க ஒய்ஃப் குளிச்சுட்டு இருக்காங்க, இப்படியான ஒரு லக்ஸுரியான லைஃப் வந்து கம்மி விலையில பார்க்கும்போது அங்கே உட்காந்துட்டு மக்கள் எல்லாம் அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க மாதிரியே தான் நம்ம ஹீரோவும் அவங்க ஒய்ஃபும் பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்ன, எல்லாம் கண் முன்னாடி இருக்கு, கைக்குள்ள இருக்கு, வேற என்ன பண்ணுவாங்க, அவ்வளோதான், நம்ம ஹீரோவும் ஹீரோனா அங்கேயே உட்காந்து அவங்களுக்குன்னு ஒரு பெரிய மேன்ஷன், அதே மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு அரண்மனையை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோவும் அவங்க ஒய்ஃபும் வந்து அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் இன்வைட் பண்ணிருக்காங்க ஒரு பெரிய பார்ட்டிக்கு, ஏன்னா இவங்க வந்து டவுன் சைசிங் பண்ணிக்க போறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோட ஒய்ஃபை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண போறோம் அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நாங்கள் லீஷர் லேண்ட்ல தான் இருப்போம், எங்களை வந்து நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா பார்க்கலாம், மற்றபடி வேற எதுவும் பெருசாலாம் இல்லைன்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோட ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க அப்பா மட்டும் கொஞ்சம் லேட்டாக வராரு. அம்மா எங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா வரலம்மா, அவளுக்கு பிடிக்கவே இல்லை நீ இந்த மாதிரி பண்ணிக்க போறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, சரி என்னப்பா பண்ணுறது, எங்கள் கஷ்டத்துக்காக நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு பார்ட்டியே நல்லா போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்கள் தான் கப்பலா, நீங்கள் தான் டவுன் சைசிங் பண்ணிக்க போகிறீங்களான்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ஓகே தான், ஆனால் இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி டவுன் சைசிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம நாட்டை யாரை காப்பாற்றுறது, யார் டாக்ஸ் கட்டுவா, அந்த டாக்ஸ்னால தானே நாடே வந்து பாதுகாப்பாகவும் இருக்குது நல்ல இடத்துல இருக்குன்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்குறாரு, ஒரு மாதிரி புரட்சிகரமாக பேசிட்டே இருக்காரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சமாளித்து, நீங்கள் ரொம்ப போதையாக இருக்கீங்க கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுறாங்க. அவ்வளோதான், ராத்திரி நம்ம
ஹீரோ அவங்க ஒய்ஃபை காட்டுறாங்க, ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க இல்லையா, அவ்வளோதான். பெருசாக அவங்க வீட்டிலேருந்து பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகல, ஏன்னா எல்லாமே அங்கேயே இருக்கும்ன்றதுனால தேவையான பொருட்கள் மட்டும் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறாங்க. கடைசியாக அவங்களுடைய மோதிரத்தை வந்து ரெண்டு பேரும் கழட்டி வைக்கிறாங்க. இதுதான் பெரிய மனுஷங்களாக அவங்க வாழ போகிற கடைசி நாள். இவங்க அந்த டவுன் சைசிங் ப்ராசஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த லீசர் லேண்ட் தான் போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது அந்த லீசர் லேண்டுக்குன்னு ஒரு பஸ் வருது, அதில் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பயமும் இருக்குது, பதட்டமும் இருக்குது, இருந்தாலும் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது, இப்போ நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயத்தில் இருக்காங்க, கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் அப்படிதான், பட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே திரும்பினா பக்கத்தில் வந்து ஆல்ரெடி குட்டியாக மாறினாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பாட்டி கையை காமிச்சு, என்னப்பா ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் நாள் அப்படி தான் இருக்கும், பெருசாக ஒன்றெல்லாம் இருக்காது, ஜாலியாக தான் இருக்கும், ஜாலியாக போப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கட் பண்ணால் அந்த லீச்சர் லேண்ட்குள்ளே வந்துட்டாங்க. அந்த டவுன் சைசிங் ப்ராசஸ்க்கான ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ணணும், அதுக்காக அந்த லேடி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, உங்களை யாராச்சும் வற்புறுத்தி அனுப்புனாங்களா, உங்களுடைய சொந்தமான ஈடுபாடு இல்லாமல் வேற யாராச்சும் ஃபோர்ஸ் பண்ணாங்களா அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க அக்ரிமெண்ட்ல. கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி டவுன் சைசிங் பண்ணும்போது 15 லட்சத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து உடல்நிலை குறைபாடு ஏற்படலாம், ஏன் சம்டைம்ஸ் மரணம் கூட ஏற்படலாம், அதனால உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, சைன் போட்டு தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு நிமிஷம் உங்களுக்கு அள்ளு விட்டுடுது, அதாவது அந்த எச்சே முழுங்குற மூமெண்ட் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லங்க ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போடுறதுனால அடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டு போறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒன்னா உள்ள போகும்போது ஒரு நர்ஸ் வந்து நிறுத்துறாங்க, இது வந்து ப்ராசஸ் தனித்தனியாக தான் இருக்கும், லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் பயப்படாத, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முடியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஷேவ் பண்ணி எடுக்கிறாங்க, ஏன்னா அந்த மாதிரி டவுன் சைசிங் பண்ணும்போது உடம்புல ஒரு முடி கூட இருக்கக்கூடாது, இன்க்ளூடிங் ஐப்ரோஸ் முடியை கூட எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு மயக்கடிக்க வச்சதுக்கு அப்புறமா உடம்புல இருக்க எல்லா முடியும் ஷேவ் பண்ணி எடுக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டுட்டு போயிட்டு பல்லெல்லாம் பிடுங்குறாங்க. என்னன்னா இந்த மாதிரி டவுன் சைசிங் பண்ணும்போது பல்லு மட்டும் சின்னதாக மாட்டுதான், ஸோ அதனால பல்லெல்லாம் பிடுங்கி விட்டுறாங்க. கடைசியாக இந்த மாதிரி வந்து எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு எலியை ஒரு ஓவனில் வச்சாங்க தெரியுமா, ஸோ அதே மாதிரியான ஒரு பெரிய சைஸ் ஓவனில் கொண்டு வந்து நல்லா ஸ்ட்ரெச்சரில் லைனாக படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த டவுன் சைசிங் பண்ணுறதுக்கான ப்ளூ கலர் இன்ஜெக்ஷனை வந்து அவங்க எல்லாருக்குமே போட்டு விட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து அந்த ஓவனை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பட்டன்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. ஏதோ பண்ணு பேக் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஓவனில் இருக்க வெளியில் இருக்க டிஸ்பிளேலே காட்டுறது அந்த மனுஷங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக அதை முடிஞ்சதுக்கு அப்புறமா அலாரம் அடிக்குது. ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா பெருசு பெருசாக இருந்தவங்களாம் குட்டி குட்டியாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களை வந்து இந்த பெரிய பெட்லேருந்து ஒரு சின்ன பெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த ஹோட்டலில் காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க தெரியுமா, தள்ளு வண்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டியில் வந்து சின்ன சின்ன பெட்டுங்களாம் இருக்குது, அதுலேருந்து வந்து இந்த மனுஷங்களை எடுத்து போகிறதுக்கு ஒரு தோசை கரண்டி மாதிரி இருக்குது. ஸோ அதில் மூவ் பண்ணி அப்படியே எடுத்து போடுறாங்க. இப்போ அந்த தள்ளு வண்டியில் வச்சு அப்படியே தள்ளிட்டு வராங்க, ஒரு லிஃப்ட் கிட்ட வராங்க. அந்த லிஃப்ட் ஓப்பன் ஆன உடனே ஸோ இவங்களை வந்து இப்போ டேக் கேர் பண்ணிக்கணும்ல, அதுக்கு சில சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் வேணும் தெரியுமா, அவங்கள ஆல்ரெடி குட்டியாக்கி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இங்கே பிக்கப் பண்ணிக்கிறாங்க இவங்களெல்லாம், வாங்கப்பா எப்படி பார்க்குறீங்க நல்லா போதா எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடறாங்க. அப்படியே இவங்களை கூட்டு போயிட்டு ஆல்ரெடி பல்லெல்லாம் பிடிங்கிருக்காங்களே, ஸோ பல்லு வேணும் இல்லையா, ஸோ அதனால இவங்களுக்காகவே வந்து பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட சில செட்டு பல்லுங்கெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் செட் பண்ணி விடுறாங்க. இவ்வளோ பெரிய ப்ரொசீஜருங்களுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அப்படியே பெட்ல காட்டுறாங்க, பூர்வெல்லாம் வழிஞ்சு போயிட்டு நல்லா முழு முழுன்னு படுத்து போய் கிடக்கிறாரு. கண்ணு முழிச்சோன்னே இவர் அவருடைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கரெக்டாக தான் சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு நர்ஸ் வராங்க. இவங்களும் ஒரு குட்டி நர்ஸ் தான், அவங்க உள்ள வராங்க, வாங்க வாங்க வெல்கம் டு லீஷியஸ் லேண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையிலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிஸ்கெட் எடுத்துட்டு வராங்க. இது வந்து ரியல் வேர்ல்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிஸ்கெட், ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக எடுத்துட்டு வராங்க. இப்போ நம்மளால் எழுஞ்ச ஒன்று அவங்க ஒய்ஃபை பற்றி தான் கேட்குறாரு, எங்கே என் ஒய்ஃப் பக்கத்தில் இருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒய்ஃபா அவங்க பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை செக் பண்ணுறாங்க. அப்படி எதுவும் இல்லை, நான் வெளில போயிட்டு செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவர் ஒரு மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தையும் அவங்க வராங்க, அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குன்னே தயாரிக்கப்பட்ட குட்டி ஃபோனில் இவர் பேசுகிறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஒய்ஃப், மொட்டை அடிக்கப்பட்டு ஒரு பக்கம் புருவை இல்லை, ஏர்போர்ட்டில் நின்றுட்டு இருக்காங்க, சாரிங்க மன்னிச்சிட்டுங்கன்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே அவங்க என் தலையில் இருக்க முடி எடுத்துட்டாங்க, கடைசியில் பூர்வத்தில் இருக்க முடியெல்லாம் எடுத்தாங்க, எனக்கு பயம் ஆயிடுச்சு, நாங்கள் வந்து ஓடி வந்துட்டேங்கன்னு சொல்லும்போது, அப்படி பாவி ரெண்டு பேருமே தானே இப்படி பேசி வச்சுட்டு தானே இங்கே வந்தோம், இப்போ என்னாச்சு, தனியாக ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தானே பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆட ஆரம்பிக்கிறாங்க. சரி இட்ஸ் ஓகே, நீ முதல்ல இங்கே கிளம்பி வாயே நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்ன மன்னிச்சிடுங்க, நீங்கள் குட்டியாக இருப்பீங்க, உங்களை பார்த்தா நான் இன்னும் கஷ்டமாயிடும், தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க, இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு என்னால் இப்படி இருக்க முடியாது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. பார்த்தாலே தெரியுது நல்லா பயந்து போயிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இவன் வரமாட்டான்னு சொல்லிட்டு, அதனால கண்ணா பின்னான் திட்டுறாரு. இதுதான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பண்ணுற விஷயமா, நம்ம எடுக்கிற முடிவு ரெண்டு பேருக்கும் சேர்ந்ததாக தானே இருக்கணும், நீ மட்டும் இப்போ ஒரு தனியாக ஒரு முடிவு எடுத்துட்டு நான் உனக்காக தானே இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான் திட்டிடுறாரு. ஸோ ஒரு சில ப்ரொசீஜர்களுக்கு அப்புறமா நம்ம அந்த லேப்லேருந்து நம்ம ஹீரோ வெளியில் வராரு, அப்படியே தனி மரமாக வெளில வராரு. அவரை பிக்கப் பண்ணுதுன்னு ஒருத்தர் வயசானவர் நின்றுட்டுருக்காரு. இவர் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி டிரைவர். வாங்க வாங்க வெல்கம் டு லீஷர் லேண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் கூப்பிட்டு வராரு. அப்படி வெளியில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது, மேலே ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி பார்க்குறாரு.
சொல்லியிருப்பாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது நமக்கு மேலே இருக்க ஷீல்டு, இதை தாண்டி ஒன்றும் நமக்கு ஆபத்து வராது, அது மட்டும் இல்லாமல் டிரெக்டாக வெயில் கூட நம்ம மேலே படாது, ஸோ இந்த சன்க்ரீமு இதெல்லாம் தேவையப்படாது, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு காரில் இருக்குது, அதில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறாரு. பார்த்தீங்களா, இதுதான் நமக்குனே உருவாக்கப்பட்ட பிரத்யேகமான உலகம், இதுதான் நம்மளுடைய உலகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காட்டுறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்குது, எல்லாரும் டென்னிஸ் விளையாடிட்டு இருக்காங்க, ஜாகிங் போகிறாங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ இங்கே பண்ணலாம் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அந்த பிரம்மாண்டமான ஒரு உலகத்தை வந்து குட்டியாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி குட்டியான பீப்புளுக்காக. ஆனால் அந்த பிரம்மாண்டத்தை இவரால் ரசிக்க கூட முடியல. ஆனால் பொண்டாட்டின்ற ஒரு பாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாதியை இழந்துட்டு இவர் ஒரு முழுமையாகாத ஒரு ஆளாக வந்து இங்கே நின்றுட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம தலைமை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் புக் பண்ணி வச்சிருந்தால ஒரு பெரிய மேன்ஷன், தன்னுடைய பொண்டாட்டி கூட ரொம்ப சந்தோஷமாக பணக்கார வாழ்க்கையை வாழணும் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இறங்கி வர்றாரு. அப்படியே அந்த அரண்மனைக்குள்ளே போகிறாரு. உள்ளே பெட்ரூம் போனோன்னா அவங்க பேரும் அவங்க ஒய்ஃப் பேரும் போட்டிருக்கு, அப்படியே அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ லக்ஸுரியான பொருட்கள் இருக்குது, ஈவன் ட்ரெஸ்ஸுங்க அத்தி இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது, ஆனால் இருந்தாலும் எல்லாமே வேஸ்ட். அப்படி ஒரு விரக்தியில் இருக்காரு நம்ம ஹீரோ. அப்போ தான் காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது, யாராது அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவு திறந்தா இவருக்கு கொரியர் வந்தது சார், கொரியர் வந்தது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சைன் பண்ணிவிட்டு அந்த லாரிலேருந்து இறக்குறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்களுடைய வெட்டிங் ரிங். ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து ரெண்டுத்தையும் வந்து பார்சல் பண்ணி இங்கே அனுப்பிட்டுருப்பாங்க போலருக்கு, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு ரொம்ப மன உளைச்சல் காலாயிறாரு நம்ம ஹீரோ. அப்படியே அன்னைக்கு ராத்திரி வந்து பயங்கரமாக உட்காந்து சரக்கெல்லாம் சின்ன டிவி பார்த்துட்டு இருக்கு, முதல்ல நியூஸ் போயிட்டுருக்கு. அந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லீகலாக டவுன் சைசிங் பண்ணி இந்த ஏஷியன்ஸ் ஒரு 16 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்குள்ளே நுழைஞ்சிக்கிறாங்க, இது ரொம்பவும் தப்பு. அது அவங்கள பிடிக்க ட்ரை பண்ண ட்ரையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, அதில் ஒருத்தி மட்டும் வந்து ட்ரானுன்னு சொல்லிட்டு ஒரு வியட்நாமிஸ்ட், அவளை பிடிக்கிற போராட்டத்தில் அவளுக்கு பலத்த காயம் பட்டுருச்சு, அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பயங்கரமான சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், ஸோ இவங்க தீவிரவாதம் பண்ணுறதுக்காக கூட அமெரிக்காக்குள்ளே நுழைஞ்சிருக்கலாம், அவங்களை வந்து பிடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது நம்ம ஹீரோ. அப்படியே பார்க்குறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோக்கு முடியெல்லாம் வளர்ந்துடுச்சு, ஆனால் பாவம் மனசில் தான் ஏற்பட்ட காயம் ஆறவே இல்லை, சோகமாக இருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட அவங்க ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, ஸோ அதில் சைன் போடுறாரு. இவர் சைஸ்க்கு குட்டியுண்டா சைன் போடுறாரு. அப்போ அந்த லாயர் வந்து சார் நீங்கள் போகிற சைன் கண்ணிக்கே தெரியல சார் அப்படின்னு சொல்ல பெருசாக கிரிக்க விடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸே ஆயிடுச்சு, அவளுக்காக தான் இவ்வளோ பெரிய மேன்ஷனே நம்ம வாங்கணும், இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அந்த லீஜர் லேண்ட்லேயே வந்து குட்டியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்து சில ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அங்கேயும் சேலரி வாங்கணும், அங்கேயும் பிழைக்கணும் இல்லையா, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு கஸ்டமர் சர்வீஸில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும்போது தான் தெருவில் அவங்க ஃப்ரெண்டு டேவ் இருக்கார்ல, ஆல்ரெடி சின்னதானார் இல்லையா, அவங்க வந்து வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டி வச்சிருக்காங்க, அங்கே போகிறாரு. போய் உட்காந்து டேவ்கிட்ட எல்லாத்தையும் புலம்புறாரு, நான் என் பொண்டாட்டியை நம்பி தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன் மச்சான் அப்படின்னு சொல்லும்போது, டே நீ கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்க, உன் பொண்டாட்டி தான் கோழை, உன்னை விட்டு போயிட்டா நீ உன்ன கவலைப்படாத, எல்லாம் செட்டில் ஆகிடும், இந்த இடத்துல ஒரு வாழ்க்கையை நீ தேடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அட்வைஸ் பண்ணுறவர் அவர் ரொம்ப ஜாலியாக அவன் ஃபேமிலி கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு. அட்வைஸ் யார் வேணாலும் பண்ணலாம், வழி அவங்கவுங்களுக்கு தான் தெரியுன்ற மாதிரி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா ஒரு டிசிஷன் எடுத்துறாரு. சரி ஓகே நம்ம ஒரு புது வாழ்க்கையை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில டேட்டிங்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதில் ஒருத்தங்களை வீட்டில் கூட்டின்னு வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்பார்ட்மெண்ட்க்கு மேலே வந்து பயங்கரமான சவுண்டு ஒருத்தி பாட்டி நடந்திருக்கு போலுது. அங்கே வந்து டியூஷன் சொல்லிட்டு யாரோ தருக்காரு போலுது, ஏன்பா டியூஷன் கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எங்கள் கத்தை இங்கே காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா அந்த டியூஷன் வந்துட்டாரு, என்ன பாப்பாலே தனியாக இருக்க போலுது, பாப்பா வந்து பாட்டியில் கலந்துக்கோ அப்படி இப்படின்னு ஜாலியார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. தோ பாடுறா யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க, சரி ஓகே நீ தனியாக பாட்டி பண்ணினுங்கிற போலருது, டே இதோ பாடுறா பூ இதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வெளியிலேருந்து கொரியர் மூலயமா ஒரு ரோஸ் வாங்கியிருப்பார் போல இருக்குது. ஸோ அதை தான் பார்த்துட்டு சரி ஓகே ஓகே ஏதோ ஜாலியாகிற உனக்கு வரணும்னு தோணுச்சு நான் வாப்பா மேலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆள் டேட்டிங்லாம் முடிச்சுட்டு அவங்களை அனுப்பும்போது ஏதாவது உசார் பண்ணலான்னு பார்த்தா அவங்க வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு டேட்டிங்கே பிரேக்அப் ஆயிடுச்சு. மூடோட்டான நம்ம பால் என்ன பண்ணுறாருனா சரி ஓகே மேலே தான் அந்த டியூஷன் கூப்பிட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டார்ல பார்த்துட்டு அந்த பூ அதை எடுத்துக்கிட்டு மேலே போகிறாரு. அங்கே மேலே போனால் பயங்கரமாக இருக்குது, ஏகப்பட்ட பேர் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க, பலதரப்பட்ட பேர் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ரியல் லைஃப்லேயே இதெல்லாம் பார்த்ததே இல்லை, அப்படியே வாயை பொழுதுங்கன்னு ஆனு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம டியூஷன் வர்றாரு. டே பாலு வாயா வாயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்டே இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு பணக்கார வயசானவரை வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு. அப்போ வந்து அவர்கிட்ட தான் நம்ம ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது, நீங்கள் ஆல்ரெடி பணக்காரர் தானே, இங்கே எல்லாருமே வந்து பணம் இல்லாத கஷ்டத்தினால தான் டவுன் சைசிங் பண்ணிட்டாங்க, நீங்கள் எதுக்கு பண்ணிக்கிட்டீங்கன்னும் போது, ஆமாப்பா நான் நம்பர் ஒன் பணக்காரனாக இருந்தேன், ஆனால் என் பொண்டாட்டி என்ன ஏமாத்திட்டு போயிட்டா, ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் நஞ்சம் பணம் தான் இருந்தது, அந்த உலகத்துலேயே நான் பணக்காரன் தான், அதை எப்படி டபுள் ட்ரிபிளாக ரெட்டி பார்க்குறது நான் யோசிச்சேன், ஸோ அதனால தான் டவுன் சைசிங் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்தேன், இப்போ இங்கே இருக்குதுல நான் தான் பா பணக்காரன் அப்படின்ற மாதிரி பேசினேன் போது என்னப்பா அதுப்பா கேட்குறதுக்கு நம்ம கதை மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே வெளில வராரு. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் கிட்ட கேட்குறாரு, யார் அந்த சின்ன பையன் அவனை சுற்றி இவ்வளோ பொண்ணுங்க நிற்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவனை தெரியாது அவன் தான் லிட்டில் ரோனி, முதல் முதலாக டவுன் சைசிங் பண்ணாங்களா 36 பேர், அப்போ அதில் ஒரு கப்பலுக்கு பிறந்ததில் ஒரு குழந்தை அந்த பையன் தான் பாவம் அப்படின்னு போது தோப்பாடுற அவன் செலிபிரிட்டி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாட்டியில் மிங்கலாம்னு பார்க்கும்போது அங்கே ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ தனியாக கூட்டின்னு போயிட்டு ஒரு டேப்லெட் மாதிரி தர ட்ரக் போல இருக்குது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போடுகிறாரு. கொஞ்ச நேரத்திலே போதை தலைக்கு ஏறி அப்படியே பாட்டியில் மிங்கிலாகி ஒரு மாதிரி அப்படியே இலூஷன்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அவங்க ஒய்ஃப் மூஞ்சி அதுன்னு சொல்லிட்டு குழ குழ நைட்டார் போல இருக்குது. கட் பண்ணால் டோட்டல் மட்டை எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க.
தான் காலைல இவர் மட்டும் அப்படியே பத்துருக்காரு. நம்ம டியூஷன் வர்றாரு, ஏப்பா பால என்ன அவ்வளோ மட்டும் ஆகிட்டியா, ஏந்திர ஏந்திர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காஃபிலாம் போட்டு கொடுக்குறாரு. இருந்தாலும் நீ நல்ல மனுஷன் பாணி அப்படின்ற மாதிரி நம்ம டியூஷன் சொல்லும் போது, சார் நீங்கள் மட்டும் நீங்களும் நல்ல மனுஷன் தான், எப்படி பார்த்துக்கிட்டீங்க, இந்த மாதிரிலாம் நான் சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாள் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் அந்த லிட்டில் ரோனின்னு அந்த பையனை பார்த்தனே அது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அவன் தான் வந்து அந்த சயின்டிஸ்ட்டு கூட முதல் முதல்ல கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட்டு கூட இருக்காங்கள அந்த லேபில் நார்வேல, எனக்கும் அந்த லேபுக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பான போது, ஐயோ நீ வேற, நான் வந்து மாதத்தில் ரெண்டு தடவை போயிட்டு வருவேன், நெக்ஸ்ட் டைம் உன்னை கண்டிப்பாக கூட்டின்னு போகிறேன், நீ எதுக்கு தனியாகவே சுற்றி நிற்கிறேன், என் கூட வா உனக்கு நான் காட்ட வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது, இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருக்கா டியூஷன். அப்போ வந்து அவங்க வீட்டை வந்து பார்ட்டி நடந்ததில் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ளீனிங் லேடிஸ்லாம் வந்திருக்காங்க. அதில் ஒரு லேடியை பார்க்குறாரு, இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அவங்க ரெஸ்ட் ரூமில் ஏதோ மருந்தெல்லாம் எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஹலோ என்ன பண்ணுறீங்க, டேப்லெட்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவர். ஐயோ இல்லைங்க, இதெல்லாம் இவங்க யூஸே பண்ண மாட்டாங்க, எப்படியோ தூக்கி தான் போட போகிறாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் ஸோ என் வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு முடியாமல் இருக்கான், அதனால தான் எடுத்து வச்சுருக்கேன்னும் போது, இது என்னதுன்னு கேட்கும்போது பெயின் கில்லர்மா அப்படின்றாரு. அவங்களும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்க அங்கேருந்து போகும்போது இவர் பார்க்குறாரு, ஒரு நிமிஷம் உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், நீ அந்த ட்ரான் லைன் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்ன நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நியூஸில் பார்த்தார்ல, ஒரு வியட்நாமிஸ் வந்து இல்லீகலாக வந்து இமிகிரேட் ஆகும்போது பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா டியூஷனு இவங்க தானேப்பா அவங்க அந்த வியட்நாமிஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் அவங்க தான் டவுன் சைசிங் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க தப்பிக்க ட்ரை பண்ணணும் பிடிச்சிட்டாங்க, இங்கே எடுத்துன்னு வந்து விட்டாங்கப்பா, அவள் வந்து இங்கே இருக்கிற வீடெல்லாம் க்ளீன் பண்ணின்னு அவள் குழப்பம் நடத்திட்டு இருக்காப்பான் போது, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் அந்த ப்ராஸ்தட்டிக் லெக் தானே இப்போ ஓடிட்டுருக்கீங்க, அது சரியில்லை நினைக்கிற, அதனால தான் நீங்கள் நொண்டி நொண்டி நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, நீங்கள் டாக்டரா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை நான் தெரப்பிஸ்ட் தான், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை செக் பண்ணி பார்க்குறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை, இப்படியே நடந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான், ஆனால் இப்போதைக்கு என்னால் வந்து இதை சரி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வாங்க என் வீட்டுக்கு போகலாம் அங்கே சரி பண்ணுங்கன்னும் போது, இல்லை இல்லைம்மா என் வீட்டுக்கு தான் போகணும், அங்கே தான் டூல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை என் கூட நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, ஐயோ நீ நினைக்கிற டாக்டர்லாம் நான் கிடையாது, சின்ன சின்னதாக எதாவது பண்ணுவேன்னும்போது நீங்களே போதும் சார், வாங்க சார் அப்படின்னு சொல்ல, நம்ம டியூஷனும் வந்து சரி பாவம்பா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேவா காரில் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கார்லலாம் போக முடியாது பஸ்ஸில் தான் போக முடியும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்லேயே கூப்பிட்டு போகிறார். ஸோ வந்து அவங்களுடைய இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு செக் பாயிண்ட் தாண்டி போகணும், அந்த மாதிரி தாண்டி வந்துட்டு இருக்காங்க. ஸோ கடைசியாக வந்து பஸ்ஸில் போயிட்டே இருக்கும்போது இங்கே இருக்க மக்கள்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்காங்க, கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, அந்த லீஷர் லேண்டில் ஒரு பெரிய வால் ஒன்று இருக்குது, அந்த வாலில் ஒரு குட்டியாக ஒரு ஓட்டை இருக்குது. இப்போ அந்த பஸ் அந்த ஓட்டைக்குள்ளே தான் போகுது, ஓட்டைக்குள்ளே வந்து அப்படியே வெளியில் வரும்போது பார்த்தா உள்ள லீஷர் லேண்டுன்னு சொல்லிட்டு ஐஃபையான ஒரு உலகமே இருக்குது, ஆனால் அதுக்கு வெளியில் நல்லா வறண்டு போன ஒரு மேன்ஷன், அப்படியே ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி இருக்குது. வந்து பார்க்குறாரு, இது வரைக்குமே வந்து லீஷர் லேண்டில் இந்த மாதிரி ஒரு பார்த்ததே இல்லை, ஒரு பார்த்ததெல்லாம் வந்து லக்ஸுரியான இடங்களில் தான் பார்த்துருக்காரு, என்னடா இது இப்படி இருக்காங்க இங்கே அப்படின்னு பார்க்குறாரு. ஒரே ஏழைங்களாம் இருக்காங்க, வறண்டு போயிருக்குது. ஸோ அப்படியே அந்த லேடி அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது, உள்ளே போனால் ஒரு மிகப்பெரிய மேன்ஷன், உள்ள மக்கள் குருவி கூடு மாதிரி சின்ன சின்ன இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த லீஜர் லேண்டுக்குள்ளே இவங்க ஏன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே வராரு. அப்போ இந்த ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வாங்க எங்கள் இடத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப சின்ன சின்ன ரூமுங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கன்ஜெக்டடாக வந்து வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. அப்படி உள்ளே போனோன்னு, லாடி எப்படி இருக்க, உனக்காக நான் டாக்டரை கூட்டின்னு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்ட் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க போல இருக்கு. இது டாக்டரா, நான் முன்னாடியே சொன்னதில்ல டாக்டர் கிடையாது, ஏமா அப்படி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இங்கே பாருங்க இவன் என்னுடைய ஃப்ரெண்டு, இவ்வளோ உங்கள் ஹஸ்பண்டும் வந்து டவுன் சைசிங் பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்ட் தலை வெடிச்சு செத்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் இவளுக்கும் சில பாதிப்புகள்லாம் இருந்தது. ஸோ இப்போ இவளை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், இவன் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கேன், இவளை காப்பாற்ற முடியாதுன்னு எனக்கும் தெரியும், ஆனால் அவளுடைய மன திருப்திக்காக தான் நான் அவளை கூட்டு வந்திருக்கேன், அவள் வாழ போகிற நாட்களை ஆச்சு வந்து நம்ம காப்பாற்றப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கணும் தான் கூட்டணும், தயவுசெய்து நடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவரும் போய் செக் பண்ணுறாரு. டாக்டர் மாதிரியே நடிக்கிறாரு, அவங்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கரெக்டு தாங்க, நான் கூட்டின்னு வந்ததே அவளுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது, சரி உங்கள் காலை கொடுங்க நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னும் போது, ஓ அப்படியா, ஆனால் எனக்கு நிறைய வேலை இருக்குதுங்க, நீங்கள் போயிட்டு வேலைக்கிழமை வாங்கலேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்க்குறாரு, அடிப்பாவை ஹெல்ப்லாம் வந்தால் போயிட்டு மறுபடியும் வர சொல்கிறியா சரின்னு சொல்லிட்டு வராரு. அவருடைய வேலையெல்லாம் பார்க்குறாரு, மறுபடியும் கிளம்பி வேலைக்கிழமை வர்றாரு. சீக்கிரம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க, வேலைக்கெலாம் போனங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவர் பார்க்குறாரு, நிறைய பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு பட்டர்ஃப்ளைஸ்னால் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, சின்ன வயசில் எங்கள் கிராமத்தில் நானும் எங்கள் தங்கச்சியும் வந்து பிடிச்சி ஜாலியாக விளையாடுவோம் தெரியுமானும் போது, உங்கள் கிராமத்தை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு போது, கிராமம்னு ஒன்று இருந்தால் தானே மிஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னு கேட்கும்போது, ஒரு புதுசாக ஒரு கம்பெனி வந்தது, தண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என் கிராமத்தையே நாசம் பண்ணிடுச்சுங்க, எங்கள் கிராமத்துடைய சோர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு, அதுக்காக நானும் என் ஃபேமிலியும் போராடணும், அதுக்காக எங்களை பிடிச்சின்னு போய் ஜெயிலில் போட்டாங்க தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு, என் தங்கச்சி ஜெயிலே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக கதைகள்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. இவரும் கதை கேட்டுக்கிட்டே வந்து, என்ன இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டத்தை அசால்ட்டாக சொல்லிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்க ப்ராஸ்தட்டிக் லெக்கை வந்து ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, முழுகுனு உடச்சி விட்றாரு. ஹலோ என்னங்க பண்ணீங்கன்னு போது, அது ஒன்றும் இல்லைங்க நான் சரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு மழுப்பு பார்க்குறாரு. ஆனால் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸோ எனக்கு நின்று அந்த ஒரு கால் தாயா, அதையும் உடச்சிட்டியா, இப்போ நான் என்ன பண்ணுவேன், அதை வச்சு தான் நான் பொழப்பே நடத்திட்டு இருந்தேன் அப்படி அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் பண்ணி தந்துடுறேன் ஒரு வாரத்தில்னும் போது, எது ஒரு வாரமா, அந்த ஒரு வாரத்துக்கு நீ ஏன் கூட தான் இருக்கணும், நான் பண்ண போகிற வேலையெல்லாம் நீ தான் பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து தரையை தொடக்க
விட்டாங்க. ஸோ இவங்க எங்கெங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்களோ ஆள் கூப்பிட்டு போகிறாங்க. இவன் ஒரு ஓரமாக உட்காந்துக்கின்னு இதை பண்ணு அதை பண்ணுன்றாங்க. நம்ம ஹீரோவும் வேறு வழியிலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்னென்ன வேலை பார்ப்பாங்களோ அது எல்லாத்தையும் இவரை பார்க்க வைக்கிறாங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நிறைய வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அவங்க எப்போவுமே வந்து இந்த மாதிரி பார்ட்டி நடக்கிற இடம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற இடத்துலருந்து கிடைக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்க ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த தர்மத்தில் வந்து நம்ம ஹீரோக்கும் ஒரு பங்கு வகிக்கிறாரு. ஏன்னா அவர் தான் கையில் எடுத்து கொடுக்குறாரு. இது அவருக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை தருது. அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் கூட இவர் மிங்கிளாக ஆரம்பிக்கிறாரு. நிறைய பேர் அங்கே உதவிகள் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவர் உதவி பண்ணுற கேரக்டர் தானே. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கு வந்து அலர்ஜி ஆயிருக்கு, அதை பார்த்துட்டுருக்காரு. இதை எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஒரு டாக்டராகவே வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ராவல் மாதிரி ஆயிடுது இந்த பொண்ணு கூட. இவங்க தான் ஹீரோயின். சர்ச்சுக்கு கூட்டின் போகிறது என்ன, இவங்களை டேக் கேர் பண்ணிக்கிறது என்ன, இந்த மாதிரியே டைம் போகுது. ஆனால் இவரெல்லாம் கடைசி வரைக்கும் கால் ரெடி பண்ண முடியாது போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த டியூஷனை காட்டுறாங்க. அவர் வீட்டு காலிங் பெல் அடிக்குது. எப்பா க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோ நிற்கிறாரு. யோ பாலே, எனக்கு அப்போவே தெரியும் இந்த பொண்ணு கூட போகும்போது ஒரு நாள் மாப்பும் கையுமா வருவேன்னு சொல்லிட்டு வா வா வந்து க்ளீன் பண்ணு சார் பண்ணிட்ட போலகுது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யோ நீ வேறையா, நானே மாட்டிக்கினேன், காலை உடச்சிட்டேன், ரெண்டு வாரம் ஆகுமா அந்த கால் ரெடி ஆகுதுக்குன்னு போது என்ன யா சொல்கிறேன் இப்படி மாட்டிக்கினியா, சரி ஓகே நீ வேற நம்ம பையனாக போயிட்ட, நான் உனக்கு காப்பாற்றுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா எங்கள் மாமா உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா பால் உங்க கூட தான் பிஸியாக இருக்காரு எல்லாமே தெரியுது, ஆனால் நானும் பாலும் உடனடியாக வந்து இந்த டவுன் சைசிங்கை கண்டுபிடிச்சா தெரியுமா ஒரு சயின்டிஸ்ட், அவரை பார்த்தே ஆகணும், அவர் என்ன அர்ஜென்ட்டுன்னு தெரியல எங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு, உடனே நாங்கள் கிளம்பணுமா நார்வேக்கு அப்படின்னு சொல்லும்போது பாலம் வராரா எத்தனை நாள் ஆகும் வரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு 10 நாள் ஆகுமா, அவர் வந்த உடனே கரெக்டாக உங்க காலை கொடுத்துட்டு வருமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது யார் அந்த சயின்டிஸ்டான் போது ஆமாம்மா அப்படின்னும் போது நானும் வரேனே அப்படின்றாங்க. ஐயோ இல்லைம்மா அவர் ரொம்ப பெரியவர், எங்களை மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருக்காருமான்னு போது இல்லை அவர் என்னையும் இன்வைட் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க அவங்க. ஆமாம் நான் இந்த மாதிரி போலீஸால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு இங்கே வரும்போது நான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தேன்னா அப்போ அவர் எனக்கு லெட்டர் போட்டார், என்ன நல்ல மனுஷன் தெரியுமா நீ எப்போ வேணாலும் என்னை வந்து பார்க்கலாம் நான் உனக்கு பார்க்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லெட்டர் போட்டிருந்தார். இந்த இதுதான் கரெக்டான டைம் நினைக்கிறேன், இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், நானும் உங்கள் கூட வந்திருக்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னடா இவன் எந்த பால் போட்டாலும் சிக்ஸர் அடிக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு வேறு வழியில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. உண்மையிலேயே அவங்க நார்வேக் தான் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களை போட்டி பிடிக்கலாம் கட்டிக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஷிப்பில் போகிறாங்க. இந்த ஷிப்புக்கு பின்னாடி பாருங்களேன் வாட்டர் பாட்டில் இன்னும் என்னென்னலாம் வந்து லோட் கட்டி ஏற்றுட்டு போகிறாங்க. ஸோ இவங்க வந்து லீஷர்லேண்டில் வந்து ஒரு உலகத்தையே உருவாக்கிட்டாங்க போல இருக்கு. ஸோ அந்த இந்தியா நார்வே அந்த மாதிரி ஒரு வேர்ல்டே வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க போல இருக்கு இந்த மாதிரி குட்டியாக ஒரு இடத்துல. ஸோ இந்த மாதிரி தான் இவங்க ட்ராவல் பண்ணி நார்வேக்கு போயிட்டு இருக்காங்க. இவர் கப்பலில் பட்டுட்டு இருக்காரு, அப்பயும் வந்து இவர் வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு யார் நம்ம ஹீரோயினுக்கு. அப்படி பண்ணும்போது மேலே ஒரே சவுண்டாக இருக்குது, என்னடா மேலேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் சீனில் காட்டினாங்களே அந்த சயின்டிஸ்ட் அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் அவங்களும் வந்து இந்த ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க போல இருக்குது. ஸோ இவங்கலாம் போய் மீட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சயின்டிஸ்ட் வந்து சரி சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் அவங்களை பார்த்ததுல, நீங்கள் பேசிட்டு இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேடாக எழுந்து போயிடுறாரு. அப்போ தான் கேட்குறாங்க எதுக்கு அவர் இவ்வளோ சோகமாக எழுந்து போகிறாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் கடைசியாக அந்த நியூஸ் கேட்டதுலேருந்து ஒரு மாதிரி ஆகிட்டாருமானும் போது என்ன நியூஸ், இந்த மாதிரி அண்டார்டிகாவில் வந்து மீத்தேன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சான், அதனால வந்து உலகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்தே வரப்போதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் ராத்திரி வந்து சயின்டிஸ்ட் பேசிகிட்டு இருக்காரு, நம்ம உலகத்துக்கு ஒரு பெரிய அழிவு வந்து காத்துட்டு இருக்குப்பா, கூடிய சீக்கிரமாக அது நடக்க போகுது, இது வரைக்குமே வந்து ஒரு 5 பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கு, இப்போ வரப்போது இன்னும் பெருசாக இருக்க போதுப்பான்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு தானே சார் நீங்கள் டவுன் சைசிங் பண்ணிங்கன்னும் போது அதை நம்ம ஒரு லேட்டான கண்டுபிடிப்பு தான்ப்பா, ஏன்னா வந்து உலகத்தில் ஒட்டுமொத்த பாப்புலேஷனில் 3% பேர் தான் டவுன் சைசிங் பண்ணியிருக்காங்க, டைம் ஆயிடுச்சுப்பா நம்மளுடைய கடைசி காலங்களை நம்ம எண்ணிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ அதே நினச்சிட்டு நின்றுட்டுருக்காரு, நான் இந்த மாதிரிலாம் என் வாழ்க்கை எப்படி போகணும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல, சயின்டிஸ்ட் கிட்ட பேசுவேன் டவுன் சைசிங் பண்ணிப்பேன் என்னென்னமோ நடந்துட்டுருக்கேன் என் வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது இந்த ஹீரோயின் சொல்லிட்டு போகிறாங்க வாழ்க்கைன்றதே வந்து அன்பிரடிக்டாக சர்ப்ரைஸாக நடக்கிறது தானே, எல்லாம் அப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அப்போ தாங்கி தாங்கி நடந்து போகிறது அவங்க பார்க்குறாங்க, ஐயோ உங்கள் காலை நான் செக் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு காலை மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. அப்படியே அந்த மசாஜ் வந்து வேறு மாதிரியாக மாறுது, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்த காதல் வந்து அப்படியே பெருக்கெடுத்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் அப்படியே ஏஞ்சி வெளியில் வராங்க, என்னென்னு பார்த்தா இவங்க வந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கரை ஒதுங்குது. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச முதல் அந்த 36 பேர் இருந்தாங்க தெரியுமா, அவங்களுக்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு தீவு தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இயற்கையால் உருவாக்கப்பட்ட ஒரு இடம். லீஷர்லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆர்டிஃபிஷியல் எல்லாமே, ஆனால் இங்கே வந்து இந்த சயின்டிஸ்ட் இப்படி தான் உருவாக்கி வச்சிருப்பாரு. ஸோ போகிற இடங்கள்லாம் பச்சை பசேல்னு இருக்குது, அப்படியே வந்து ஒரு புல்லுங்களுக்கு நடுவில் போகிற எறும்புகள் மாதிரியே இவங்க வந்து போயிட்டுருக்காங்க. நமக்கு தான் எறும்புகள், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது ஜெய்ஜாண்டிங்கான செடிகள். அப்படியே வந்து பார்த்தா ஒரு ஏரிக்கரை ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வீடு, நிறைய வீடுகள் இருக்குது, இயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட வீடு தான். அதில் அப்படியே அந்த குதிரை வண்டியில் இவங்க போகும்போது அந்த சயின்டிஸ்ட்டை பார்த்தோன்னா அங்கே வாழ்ற மக்கள்லாம் ஏதோ கடவுளை பார்த்த மாதிரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவே இருக்கிறாங்க. கூடவே நம்ம ஹீரோ அண்ட் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்களே தான் வரவேற்றுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு வயசான பாட்டி ஓடி வராங்க. அந்த இடத்த அவங்க தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது. வாங்க வாங்க பார்த்தே ரொம்ப நாள் ஆகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு எப்பா உன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேப்பா, அம்மாப்பா நேற்று நேற்று என் கனவுல வந்த வா வா உனக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விளையாட்டாக
பேசிக்கிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி மானிட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த இடத்த கம்ப்ளீட்டாக வந்து ஆராய்ச்சி செய்யறதுக்கு போல இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டனல் மாதிரி போகுது. இது என்ன டனல் தெரியுமா? எப்போ நாங்கள் டவுன் சைசிங் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தோமோ அப்போ இதை வந்து மக்கள் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்றது எங்களுக்கு சரியாக தெரியல. ஸோ அதுக்காகவே இந்த டனலை நாங்கள் உருவாக்கணும். இதுக்குள்ளே ஒரு மனுஷங்களால் 8000 வருஷத்துக்கு வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னங்க சொல்கிறீங்கன்னு போது, தம்பி இவருக்கு நம்ம டனலை பற்றி சொல்லுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்கே இருக்க ஆப்ரேட்டர் வந்து பயங்கரமாக கேமராவில் காமிச்சு சொல்கிறான், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக வந்து மனிதர்கள் உயிர் வாழ்த்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த டனலுக்குள்ளே நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கோம். இதெல்லாம் எப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் டவுன் சைசிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து பக்காவாக நாங்கள் செட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ சாப்பிட்றதுக்கு தேவையான ஃபுட்லேருந்து காற்று சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் முதல் கொண்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இதில் வந்து ஒரு உலகத்தையே நாங்கள் மினி உலகத்தையே உருவாக்கி வச்சிருக்கோம். ஸோ வெளி உலகத்துக்கு என்ன ஆனாலும் சரி இந்த இடத்துக்கு ஒன்றுமே ஆகாதுன்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அப்படியே ஆச்சரியமாயிடுது. அந்த சீன் அப்படியே கட் பண்ணால் அன்றைக்கி ராத்திரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாரி போட்டரில் ஆக்வர்ட் ஸ்கூலில் எல்லோரும் உட்காந்து டின்னர் சாப்பிடுவாங்க தெரியுமா, அந்த டைனிங் ஹால் அதே மாதிரி இருக்குது. இங்கே உட்காந்து அப்படி தான் எல்லோரும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அதில் அந்த சயின்டிஸ்ட் சேஞ்சு நின்று பேச ஆரம்பிக்கிறாரு, உங்களை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன், உலகத்துக்கு ஒரு பேரழிவு வரப்போகுது, ஆனால் நம்ம நினச்சோன்னா நம்ம மனிதனத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல் முதல் டவுன் சைசிங் பண்ணும்போது என் கூட பண்ணிக்கிட்ட அந்த 36 பேர் ஏஞ்சி நில்லுங்க அப்படின்னும் போது எல்லாருமே ஏஞ்சி நிற்கிறாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் ரோனியோ ஏஞ்சி நிற்கிறான், எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டப்பா, உன்னை பார்த்தாலே வந்து ஆனந்த கண்ணீர் தான் வருதுன்னு சொல்லிட்டு கண்ணீர்லாம் தொடச்சிக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் மாதங்கள்ல இல்லை கொஞ்சம் வருடங்களில் கூட இருக்கலாம் ஒரு மிகப்பெரிய அழிவு வந்து நம்ம உலகத்துக்கு வரப்போகுது, அதனால் மனித இனம் கம்ப்ளீட்டாக அழிய போகிறாங்க, ஆனால் நம்ம மனசு வச்சோம்னா மனித இனத்தை காப்பாற்றலாம், மறுபடியும் மனித இனத்தை வந்து அழிஞ்ச இந்த உலகத்தில் கொண்டு வரலாம், அதுக்கு நம்ம உருவாக்கின அந்த டனலுக்குள்ளே போயிட்டு நம்ம லாக் பண்ணிக்கணும். ஸோ வெளியில் என்ன அழிவு ஏற்பட்டாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது, கண்டிப்பாக ஒரு அழிவு ஏற்பட தான் போகுது, ஆனால் நம்ம உயிரோடு இருந்தோம்னா மனித இனத்தை மறுபடியும் காப்பாற்றலான்ற மாதிரி ஒரு பெரிய மேட்டரை சொல்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், அந்த டனலுக்குள்ளே போயிட்டோம்னா நம்மளால் வெளியிலேயே வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டு அங்கேருந்து எல்லாருமே வந்து ஆல்ரெடி வெளி உலகத்தை விட்டுட்டு தானே இங்கே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம உள்ள போகிறதுல என்ன பிரச்சனை இருக்க போது, நாங்களும் வரோம் நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திட்டே இருக்கும்போது ஹீரோ சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாரு. என்னன்னா அவர் வாழ்க்கையில் இழக்காத விஷயமே இல்லை, எல்லாத்தையுமே இழந்துட்டாரு, இதுக்கப்புறம் அவர் கவலைப்பட வேண்டிய விஷயமும் இல்லை. ஸோ இவருக்கும் ஆசை வந்துடுது அந்த டனலுக்குள்ளே இவரும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறச்சு அன்றைக்கி ராத்திரி மக்களெல்லாம் வந்து அந்த போன்ஃபயர்லாம் வச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த பொண்ணு வரா, ஏன்னா உன் எங்கெல்லாம் தேடுறது தனியாக உட்காந்துட்டு இருக்கேன்னும் போது, இல்லை நானும் அந்த டனலுக்குள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இது பைத்திய கீத்தையும் பிடிச்சிக்கிச்சா அவனுக்கு, என்றைக்கும் அழிய போகிற உலகத்துக்காக இப்போ இவங்க போகிறாங்களாம், அதில் இவர் போய் உலகத்தை காப்பாற்ற போகிறாராம், யோ அங்கே பார்த்தல என்னோடய ஸ்லம் ஏரியாவில் எத்தனை பேருக்கு நம்மளுடைய உதவி தேவைப்படுதுன்னு தெரியும்ல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க ப்ராக்டிக்கலாக பேசுகிறாங்க. நீ தான் புரிஞ்சிக்க மாட்டேற, இந்த உலகமே வந்து ஒரு செல்ஃபிஷான உலகம், அங்கே எதுவுமே கிடையாது, அதுக்கு இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு பயணம் போகிறாங்க, அதில் நானும் கலந்துக்கலாம் இருக்கேன்னு சொல்லும்போது தர்த்தன்னு பிடிச்சி ஈத்துன்னு வந்து நம்ம டியூஷன் கிட்டேயும் அந்த பணக்காரர்கிட்டையும் காட்டுறாங்க, இங்கே பாருங்கள் இவங்க இவனும் அந்த டனலுக்குள்ளே போக போகிறான்னு அப்படின்னு போது, யோ உனக்கு என்ன பைத்தியமாயா பிடிச்சிருக்குது, இவங்க தான் ஏதோ கழுட்டு கும்பல் ஏதோ பேசி வச்சுன்னு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, உனக்கு என்னயா வந்தம்மா ஊரை சுற்றி பார்த்தோமா ஜாலியாக இருந்தம்மா அப்படியே ஊரை பார்த்து போனோமான்னு இல்லாமல் உலகத்தை காப்பாற்றுறேன் விதியை மாற்றுறேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு என்ன இதுக்கப்புறம் இழக்க வேண்டியது என்ன இருக்குது, என் வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போச்சு, என் வாழ்க்கை எனக்கு வெறுப்பாக இருக்குது, அட்லீஸ்ட் என் வாழ்க்கையில் ஏதாவது வந்து உருப்படியாக பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் கண்டிப்பாக அந்த டனலுக்குள்ளே தான் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் மூஞ்சே மாறிடுது. அப்போ சொல்கிறார் நம்ம பியூஷன், ஏமா அவனால் சும்மா நம்பாதம்மா இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன் போகிறான் போகிறான்னு வாங்க நாளைக்கு வந்து பார் போக மாட்டான் பார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஏன்னா இதுதான் கடைசியாக அவங்க வெளியில் இருக்க போகிற நாள், இதுக்கப்புறம் வந்து அவங்க டனலுக்குள்ளே போயிட போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து மோளாலாம் சீனு ஜாலியாக இருக்கிறாரு. அங்கே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வராரு, பாரு நீயும் வந்துரு நம்ம அங்கே உள்ள போய் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஒரே ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்டுக்கிட்டோமா போது, நேற்று கப்பலில் என் கூட ஒரு மாதிரி இருந்தல்ல, அது எதனால் இருந்தேன், ஏதாவது காதல்னாலையா இல்லைனா ஜஸ்ட் இந்த அமெரிக்கர்கள் வந்து லஸ்ட்னால இருப்பாங்க அதனாலயா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, முழிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே பாரு பட்டாம்பூச்சி உனக்கு ரொம்ப பிடிக்குமே சொல்லிட்டு பேச மாற்ற பார்க்குறாரு. இங்கே பாரு நான் ஒரு ஸ்ட்ராங் உமன் தான், ஆனால் எனக்குள்ளேயும் ஒரு பெண்மை இருக்குது, தயவுசெய்து புரிஞ்சுக்கோ என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க காதலை வெளிப்படுத்துகிறாங்க, ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போவேன்ற முடிவில் தான் இருக்காரு. ஸோ அன்றைக்கி அந்த தீவில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த சூரிய அஸ்தமனத்தை பார்க்குறாங்க. அப்படியே வந்து அந்த டனலுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஆடு மாடு பொட்டி படுக்கை எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கூட வந்து இவங்க வந்து கெஞ்சுறாங்க போகாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம ஹீரோ வந்து நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்போ அந்த மூணு பேர் நிற்கிறாங்க, நம்ம டியூஷன் அதுக்கப்புறம் அந்த பணக்காரர் அதுக்கப்புறம் ஹீரோயின், இந்த உலகத்துலேயே நான் ரொம்ப பார்த்த நல்ல மனுஷங்களில் நீங்கள் மூணு பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரியா விடையை கொடுத்துக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு கடைசியாக நம்ம ஹீரோயின் அப்போ கூட கண்ணிலே கேட்குறாங்க போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் போகிறேன்னு சொல்கிறாரு. ஒரு புக்கை மட்டும் கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த டனலுக்குள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோ விட்டு வந்துட்டார், அங்கே இருக்க மக்களெல்லாம் வந்து ஆக்ரோஷமாக சத்தங்கள்லாம் போட்டுக்கிட்டு உள்ளே போகிறாங்க, ஏ ஜாலி அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட கிட்ட அந்த டோர் நெருங்க நெருங்க நம்ம ஹீரோட மனசு ஒரு மாதிரி பதற ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அவர் பின்னாடி நம்ம ஹீரோயினை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாரு. கடைசி அந்த டனலுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு இப்படி போகலாமா அப்படி போகலாமான்னு பயங்கரமாக யோசிச்சு கடைசியாக அந்த டோர் க்ளோஸ் ஆக போகிற டைமில் வந்து
கதவை சாத்தாதீங்க நான் வெளியில் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டோர் சாத்ததுக்கு முன்னாடி, ஒன்ஸ் அந்த டோர் க்ளோஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஓப்பன் ஆகாது, அதுக்கு முன்னாடி வெளியில் வந்து நான் போல நான் மறுபடியும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நான் தான் சொன்னலாமா இவெல்லாம் போகமாட்டான் மூஞ்ச பார்த்தா தெரில அப்படின்ற மாதிரி நம்ம டியூஷன் சொல்ல வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. முதல்ல இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அந்த ஐலாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களுடைய கப்பலில் கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய லீஜர் லேண்டை வந்து இவங்க வந்து அடைகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட சேர்ந்துக்கிட்டு அந்த ஸ்லம் ஏரியாவில் நிறைய பேர் இருந்தாங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நிறைய உதவிகள்லாம் பண்ணுறாரு. அது வந்து அவருக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு நிம்மதியை கொடுக்குது. ஸோ தன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அவர் பார்த்ததுக்கப்புறமா கடைசியாக அவருடைய பாத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துலேயே அவர் செட்டில் ஆகிறாரு. பல பேருக்கு அவர் உதவி பண்ணுறாரு. இப்படியே இந்த படம் முடியுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்னடா சப்பையாக முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி இந்த படம் ஒரு கதையாக பார்க்கணும், ஒரு முடிவு இருக்கணும் அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரே அடிக்காது. அதில் இருக்க விஷயங்கள், இந்த சின்ன சின்ன விஷயங்கள், க்யூட்டான திங்ஸ், என்னடா இப்படிலாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இது, ஒரு ஃபீல் குட் மூவி தான். ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.